ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் தம்மா சமையல். இப்போ வந்து நான் அந்த சுரைக்காயும் ராலியும் வச்சு ஒரு கறி பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஒரு சுரைக்காய் வாங்கி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நடுப்புற உள்ள அந்த இதையும் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரால் வாங்கி உரித்து எறா வாங்கி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி பெரிய வெங்காயம் பல்லாரியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நம்ம வெங்காயமும் சோம்பும் போட்டு தாளிச்சிட்டு இந்த ராலை வந்து நம்ம அதிலே போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த சுரைக்காய் எடுத்து வச்சு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை இது பண்ணணும், கறி மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் நான். அதில் நம்ம வந்து எண்ணெய் விட்டுப்போம், தேவையான அளவு எண்ணெய் விட்டுங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நான் பவுடராகவே மிக்ஸில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் டக்குன்னு நம்ம உடனே செய்யணுன்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த சோம்பு வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். மாறின பிறகு இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது பாருங்கள், இது அதோட நம்ம சேர்த்துறோம். நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை இதோட நான் சேர்த்துட்றேன். இந்த சோம்பையும் வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ராலியை இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ரால் வந்து இதோட நம்ம சேர்த்துடும். பாருங்கள், இது நல்லா புழிஞ்சிட்டு போட்டுங்க. இதையும் நம்ம நல்லா வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லா வதக்கிட்டு இந்த சுரைக்காய் எடுத்து அதை வச்சிடலாம். அது இப்போ நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நல்லா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறோம். நம்ம உப்பையும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதுவே உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுவிடும். நம்ம தண்ணி தண்ணியே ஊற்ற வேண்டாம். இந்த உப்பு போட்டுக்கிறதுனால சுரைக்காய் வந்து உங்களுக்கு தண்ணி விடும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு செய்கிறதுக்கு, அந்த தண்ணியெலாம் வற்றி வர்றதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணியே விடலை. பாருங்கள், இப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே பெரட்டி விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்படி பரட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் செத்த நாளையும் மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு அப்புறமா நம்ம திறந்து விட்டுக்கலாம். இந்த சுரைக்காய் வந்த பிறகு நம்ம திறந்து விட்டுரும். அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த சுரைக்காயில் வந்து உங்களுக்கு வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நல்லா இது அடிக்கடி கொஞ்சம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிடலாம். கூட்டு இந்தமாரி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல உடம்பு வந்து நல்லா இளைச்சி வரும். உங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டுட்டு இருந்தாவே இது வந்து நல்ல உடம்பு இளைக்கும். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் கூட சாப்பிட்லாம். இந்த கால்லாம் வீங்கியிருக்கு பாருங்கள், கை கால்லாம் வீக்கம் இருக்கும் அவங்களுக்கு கால்லாம். அவங்கெல்லாம் இது சாப்பிட்டாவே வந்து இந்த கால் வீக்கம்லாம் உங்களுக்கு வந்து குறையும். உங்களுக்கு இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. பாருங்கள், தண்ணி வந்து நான் தண்ணியே விடலை. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இது கொஞ்சம் நாளே அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் மூட வேண்டாம். இது வந்து ஓரளவுக்கு எல்லாம் வெந்துருச்சு, இதிலே வெந்து வந்துடும். தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும், அது வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா இந்த சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படியே சாதத்தில் கூட பெரட்டி அப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பெரட்டி சாப்பிட்ற மாரி சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாரி இந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கூட நீங்கள் செய்கிறா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.